இனி சம்ம ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். டேஸ்ட் டெய்லி. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க இவங்களுக்கு அறிமுகம்லாம் தேவை கிடையாது. ரொம்ப பிஸியான ஒரு அம்மா அண்ட் ரொம்ப ப்ரௌட் மதர் சோபா சந்திரசேகரம்மா, எப்படி இருக்கிறீங்க? இப்போ பார்த்த உடனே கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னன்னா, விஜயன்னா உங்களை எப்படி கூப்பிடுவாரு? பாப்பான்னு கூப்பிடுவாரா இல்லாட்டி அம்மான்னு கூப்பிடுவாரா? அதை சொல்லுங்க. அம்மான்னு தான் கூப்பிடுவாரு. ஓகே, சரி. உங்க வீட்டுக்குள்ள உங்ககிட்ட அவர் ஏதாவது குறும்புத்தனமா பண்ணுவாரா? அதாவது இந்த பூனைச்சேட்டை அப்படின்வாங்கல்ல, அதாவது ரொம்ப சைலண்டா இருக்கவங்ககிட்ட அது கண்டிப்பா இருக்கும். படத்துல பார்த்தாலே தெரியுது இவர் வந்து நைஸா இருப்பார், டக்குன்னு ஒரு காமெடி போட்டு போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி வீட்டுக்குள்ள சின்ன சின்ன குறும்புத்தனம்ல எதுவும் பண்றாரு அவரு? இப்ப பண்றது இல்ல, ஸ்கூல் டேஸ்ல பண்ணதுதான். ஸ்கூல் டேஸ்ல லஞ்சுக்கு கூட வீட்டுக்கு வர அளவுலதான், அந்த டிஸ்டன்ஸ்லதான் வீடு இருந்தது. அதனால லஞ்ச் எல்லாம் கொண்டு போனா, அம்மா என்னமா இவ்வளவு பெரிய காரியர்லாம் தூக்கிட்டு ஸ்கூலுக்கு வரீங்க அப்படின்ட்டு அவரே சைக்கிள்லயே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போயிடுவார். அந்த கேப்ல, அந்த 1 hour கேப்ல. அப்ப பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் மெயின் டோர் வழியாவே வராது, பேக் டோர் வழியா அந்த பைப் வழியா ஏறி அந்த ரூம்ல குதி விஜய் நேர்ல பாக்காம நான் மிஸ் பண்றது என்னமோ உண்மைதான். பட் நிறைய எந்த சேனல் போட்டாலும் ஏதோ ஒரு சாங்லயோ சீன்லயோ வந்துகிட்டே தானே இருக்கேன். என்னை தாராட்ட வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ. விளம்பரத்துல பார்த்தோம், சரியா? உங்களையும் ஜென்னமும் அப்படியே அது நடிச்ச மாதிரியே தெரியல. உண்மைதானே, அம்மாவை பிள்ளை பாக்குறதும் பிள்ளை அம்மா பாக்குறதும். இதை ஏன் எங்களால ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது? அது விஜய்கிட்ட தான் கேட்கணும். இதெல்லாம் பாருங்க, உங்க பையன் நீங்க நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவனை வேணாம் சொல்ல போறாரு. இல்ல இல்ல, அப்படியே ஜோசலுக்கா சேடு கூட அவங்க வந்து விஜய்கிட்ட போய் சொல்லும்பொழுது, அம்மாவை மைண்டில் வச்சுட்டு தான் இதை பண்ணியிருக்கோம், அம்மா பண்ணாங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்கும்போது விஜய் வந்து, இல்லை இல்லை அம்மா கிட்ட கேட்கணும், அம்மாவுக்கு ஓகேன்னு கேட்கணும், நான் அம்மாட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு என்கிட்ட கேட்டது. அப்போ நான் சொன்னேன், என்னப்பா கரும்பு தின்ன கூலியா, அதை விட என்ன சந்தோஷமான விஷயம், பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் எனக்கு வந்து கேமரா முன்னாடி எந்த பழக்கமும் இல்லை, நடிச்செல்லாம் பழக்கம் இல்லை, பாடி தான் பழக்கம். அப்போ எனக்கு ரொம்ப சிரிப்பு தான் வந்தது. பட் ஆஃப் டே அவங்க வந்து அந்த ஆட் பண்ணும்பொழுது, ஆஃப் டே விஜய் என் மடியில் படுத்திருந்தது. யாராவது அந்த ஏஜில் மடியில் வந்து படுத்துக்கோனா படுத்துக்குவாங்களா? அம்மா பிள்ளையும் படுத்துக்க மாட்டாங்களே, வரவே மாட்டாங்க, அட்லீஸ்ட் ஓடிடுவாங்க வைக்கப்பட்டு. அதனால் எனக்கு அவங்கக்கிட்ட சொன்னேன், அந்த ஆட் பண்ண ப்ரொடியூசர்ஸ் கிட்ட சொன்னேன், ரொம்ப தேங்க்ஸ் விஜய் வந்து ஆஃப் டே என் மடியிலேயே படுத்திருந்தாரு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னா. பட் கடைசியில் அது நல்லா வந்தது, நேச்சுரலாக வந்தது. இதே மாதிரி விஜய் அண்ணா வந்து உங்கள்கிட்ட கேட்குறாரு, அம்மா அடுத்த ஒரு படம், அதில் நீங்கள் தான் அம்மா, பையன்தான் சஞ்சய். ஏன்னா இப்போ திவ்யா சஞ்சய் எல்லாமே கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அப்படி விஜய் அண்ணா கேட்டு சினிமாவில் அம்மாவாக வருவீங்களா? கேட்டால் நடிச்சிட்டா போச்சு. அப்போ எங்களுக்காக கேட்டிருக்கீங்களே அப்படியே. எது விஜய் அண்ணாவே முன்னாடி இருக்கிறாரு, சரியா? அவர்கிட்ட நீங்கள், விஜய் நீ சொல்லிட்டா நான் வந்துடுவேன் அப்படின்னா அதை அவர்கிட்டே சொல்லுங்க. நீங்கள் விஜய் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பாக உன்னோட மதரா, ரியல் மதராக நான் இருக்கிறதுனால உன்னோட மதராக நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் அந்த மாதிரி ஏதாவது சான்ஸ் வந்தால் ப்ளீஸ் சொல்லு, நம்ம பண்ணலாம். விஜய் அண்ணா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரும்போது எப்படி இருப்பார்? விஜய் ஃப்ரெண்ட்ஸோடு சேரும்போது அவங்க எல்லாம் மற்றவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, விஜயோட சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு சேரும்போது நல்லா ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக ஓகே இருப்பார். மற்றபடி இந்த சிஸ்டர் இறந்ததுக்கப்புறம் தான் விஜய் கொஞ்சம் ரொம்ப சாஃப்ட்டாக சைலண்ட்டாக மாதிரி குவைட் ஆகிட்டது. ஓகே, நான் முன்னாடி ரொம்ப நாட்டியாக தான் இருந்தார், ஒரு 10 years ரொம்ப ரொம்ப நாட்டியாக இருந்தது தான். துரு 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 துருன்னு இருந்த விஜய் தான் அதுக்கப்புறம் ரொம்ப அப்படியே ஆப்போசிட்டாக குவைட் ஆயிடுச்சு. என்னெல்லாம் சொல்லி அவர் நீங்கள் சரி பண்ணீங்க? நாங்கள் வீட்டில் வந்து அதை பற்றி ரொம்ப பேச மாட்டோம். பட் ஸ்கூலில் வந்து அவங்க பாலுலோக் ஸ்கூலில் படிக்கும்போது அவங்க மிஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அவர் வந்து சிஸ்டர் பற்றி ஏதாவது சம்மந்தப்பட்ட ஏதாவது வந்ததுன்னா உடனே ரொம்ப அழுதுருவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவார்னு. வீட்டில் ரொம்ப காமிச்சிக்கிறது இல்லை, ஓகே, வீட்டில் அதை பற்றி நாங்கள் பேசுறது இல்லை ஓகே அந்த டைமில். ஓ, ஸோ அதை அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி போயாச்சு. ஸோ அவங்க தங்கச்சியை பற்றி பேசும்போது கண்டிப்பாக வித்யா அப்படின்ற பேர் விஜயண்ணாக்கு எந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ்? வித்யான்ற பேரை மறக்கக்கூடாதுன்னு தான் டாட்டருக்கு, விஜயோட என்னோட கிராண்ட் டாட்டருக்கு திவ்யான்னு வச்சுருக்காங்க. ஓ, வித்யா திவ்யா, ஓகே, திவ்யா சாஷா, ஓகே.
நான் ஈஷா மெடிடேட்டர்ஸ் நானும் எங்கள் எஸ்எஸ்சியும் ஒரு 20 இயர்ஸாக ஓகே. அதில் நான் முதல் முதல் ஒரு ப்ரோக்ராம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது அதில் சைலன்ஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று வரும், ஒரு 7 டேஸ் ப்ரோக்ராம். அப்போ நான் விஜய்கிட்ட சொன்னேன், விஜய் நான் சைலன்ஸ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறேன். சான்ஸே இல்லைம்மா, நீங்களாவது சைலன்ஸாக இருக்கிறதாவது அப்படின்ச்சு. இல்லை நான் நிஜமாக அட்டன் பண்ண போகிறேன்னு போயிட்டு வந்துட்டு சொன்னேன். என்னால் நம்பவே முடியல, ஏன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன், விஜய் பேசவே பேசாது. அப்புறம் ஒரு தடவை சொன்னேன், விஜய் நீ கூட அட்டன் பண்ணு, ரொம்ப நல்லாயிருக்கு அது 7 டேஸ் ப்ரோக்ராம் அப்படின்னா. ஐயா நான் ஆல்ரெடி அந்த ப்ரோக்ராமில் தானே நான் இருக்கேன், வாழ்க்கை ஃபுல்லாக அந்த ப்ரோக்ராமில் இருக்கிறேன் நான். ஓகே, ப்ரோக்ராமில் பார்த்தாலே அவர் முதல் இருக்கிறார், அப்புறம் என்ன தனி ப்ரோக்ராம், அதனால் எனக்கு வேண்டாம் அந்த ப்ரோக்ராம் தனியாக அப்படின்னு. ஓகே, அந்த அளவுக்கு சைலன்ஸ் தான். பொக்கிஷம் நான் கேட்டேன்ல, சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது சின்ன வயசுலேருந்து அவர் இப்போ வரைக்கும் கையிலே வச்சிருக்கிறதெல்லாம் இருக்கா? நீங்கள் எது ஒன்று அவர்கிட்ட ரொம்ப நாள் இருந்துச்சு சின்ன பிள்ளையில், அதை இப்போவும் பார்த்தா விஜயனாக்கு ஒரு தனி இது இருக்கும், மோகம் இருக்கும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? விஜய்க்கு கார் பைத்தியம் ரொம்ப. அப்படியா? எந்த கார் வந்தாலும் அவங்க அப்பா கிட்ட சொல்லி முதல்ல ஃபர்ஸ்ட்டு கார் கொண்டாந்து வாசலில் நிறுத்திடுவாங்க. அப்பா பிள்ளை ரெண்டு பேருமே கார் பைத்தியம் தான். ஓகே, இப்போ வரைக்கும் அப்படிதான். ஓகே, அதனால அந்த மாதிரி வர புதுசாக வர காரெல்லாம் கேட்டு கேட்டு அது வாங்கி அது அந்த ஒரு 10, 12, 13 வயசுலலாம் டிரைவிங் ரொம்ப சூப்பராக டிரைவ் பண்ணும் விஜய். ஓகே, அவர் காரில் உட்காந்திங்கன்னா அதுவும் ஒரு சைலன்ஸ் ப்ரோக்ராமில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் காரு. அப்போ அவ்வளோ டென்ஷனே இல்லாமல் கார் விஜய்க்கு வந்து இந்த ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது எங்களுக்கு ரொம்ப நாள் தெரியாது. ஓகே, சின்ன விஜயகாந்தா ஒரு 2-3 மூவிஸ் பண்ணியிருந்தார் அந்த ஸ்கூல் டேஸ்லலாம். அப்போ வந்து இவருடைய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியாது. திடீர்னு லைலாவில் வந்து விஷ்கம் பண்ணி படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 18 இயர்ஸ் இருக்கும்போது எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து விஜய்க்கு சொன்னார், நான் வந்து எனக்கு ஆக்டிங்கில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களா இல்லை நான் வெளியில் போய் ட்ரை பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டப்போ அப்போ தான் எங்கள் ரெண்டு பேருக்குமே ஷாக்காக இருந்தது. ஏன்னா ரொம்ப ஷை ஓகே விஜய், ரொம்ப யார் வந்தாலும் கூட இப்போ ஹலோ சொல்வார், பேசுவார், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதோட சரி. ஓகே, மற்றபடி ரொம்ப ஷையாக இருக்கிறதுனால நாங்கள் எதிர்பார்க்கல ஆக்டராக அதுக்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றத. அப்புறம் எங்கள் சார் சொன்னார், நீ வந்து அப்போ ஆக்ட் பண்ணி காட்டு, உனக்கு உனக்கு என்ன நீ பண்ண போகிற, என்ன உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது விஜய் நடிச்சு காமிச்சார். ஓகே, ஒரு ரஜினி சார் படத்துலேருந்து, அண்ணாமலை படத்துலேருந்து ஒரு லென்த்தி டைலாக் எடுத்து எங்கள் வீட்டில் ஆக்ட் பண்ணி காமிச்ச அப்புறம் தான் இவர் வந்து சரி நம்மளே ட்ரை பண்ணலான்னு சொல்லி நாளே தீர்ப்புன்னு ஒரு படம் ட்ரை பண்ணோம். ஓகே, அப்புறம் வரிசையாக நாங்களே ஒரு 4 மூவிஸ் எங்களோட ஓன் ப்ரொடக்ஷன்லேயே எடுத்தோம். அதுக்கப்புறம் தான் அவுட் சைட் மூவிஸ்லாம் விஜய் பண்ண ஆரம்பிச்சிது. ஓகே, ஸோ அதுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது எங்களுக்கு முதல்ல தெரியாது. அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நான் எதுவும் ஏதாவது ஒரு டைரக்டராகவோ இல்லை வேறு ஏதாவது டெக்னீஷியனாகவே வருவாங்கன்னு தான் நினச்சேன், ஆக்டராக வருவாருன்னு நினைக்கல, ஏன்னா ரொம்ப டஃப் இல்லை. கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரியும் இந்த ஃபீல்டே இருக்கிறதுனால. ஸோ அப்போவே அவர் வந்து ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா பேச்சை நானே கேட்க மாட்டேன்ட்டாரா? ஆமாம் ஆமாம். இனி சம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 ட்ராவல் பிராண்ட். Taste the daily.